புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பத்மஸ்ரீ, தமிழ்ச்செம்மல், கலைமாமணி டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய மகன் டி எம் எஸ் பாலராஜ் பேசுகிறேன். 24/3/1923 அன்று தமிழர்களுடைய திருநாளாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனது தந்தை என்று குறிப்பிடுவதை விட தமிழக ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மனதிற்கினியவர், அன்பிற்குரியவர் என்பதை தான் பொருத்தமாகும். அதனால் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு 100 ஆண்டு விழாவினை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர் வசித்த இந்த வீட்டிற்கு தெருவில் மேற்கு வட்ட சாலை என்று இருந்த சாலையின் பெயரை டி எம் சவுந்தரராஜன் சாலை என்று மாற்றி அமைக்கப் போகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் அவருடைய பிறந்த ஊரில் முழு உருவச் சிலையும் அமைக்க இருக்கின்றார்கள். 24/3/2023 அன்று நானும் எனது சகோதரர் செல்வகுமார் மற்றும் பல இசைக்கலைஞர்களும் சேர்ந்து பாடவிருக்கின்றார்கள். மாலை 5 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் அது நடைபெறவிருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் அளித்த அவருக்கு என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் தமிழக கோடிக்கணக்கான ரசிகர் பெருமக்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். 60 ஆண்டுகாலுக்கு மேலாக அவர் இந்த திரை இசை கலையில் உலகில் அவர் பணியாற்றி எல்லோருடைய அபிமானத்தையும் பெற்றவர். இதற்கு மேலும் அவருக்கு சிறப்பு கூறுவது என்பது என்னால் அதாவது வார்த்தைகள் இல்லை நன்றி கூற எனக்கு. ஏனென்றால் இந்த அரசு அவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறேன் என்பதை உங்கள் எல்லோர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 24/3/2023 அன்று கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் எனது தந்தை பாடிய பல பாடல்களை நானும் எனது சகோதரரும் இணைந்து பாடுகின்றோம். அதில் சில பாடல்கள் இதோ என்றும் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இந்த மாதிரி பாடல்களும் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் அங்கு கட்டாயமாக இருக்கிறது. மற்றும் சில பாடல்கள் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதழி என் கண்ணில் பாவ என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த மாதிரி பாடல்கள் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்டப்பூ மழை பொழிகிறது. இந்த மாதிரி பல பாடல்கள் அனைவரும் வந்து அந்த இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடன் பேசுவதற்கு ஐயாவை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான ஒரு நல்லதொரு வாய்ப்பினை அளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.